ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷர்ணா கோபிநாத். வெல்கம் டு ஆருத்ராஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா, எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஷாப்பிங் வளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக உமன்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் என்னென்னா, கிச்சன் யூட்டிலிட்டிஸோ இல்லை மற்ற தேவையான திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் வீட்டுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பர்ச்சேஸ் பண்ணனா ரொம்பவே ஹாப்பியாயிருவேன். டிமார்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பிளேஸ். ஏன்னா, நிறைய பொருள் நான் அங்கே வாங்கினது குவாலிட்டியாக ரொம்ப நாள் வந்து எனக்கு வந்திருக்கு. அதனால தான் நான் மறுபடியும் வந்து டிமார்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். இந்த டைம் கொஞ்சம் வித்தியாசமாக திருச்சி டிமார்ட் வந்து நான் போயிருந்தேன். ஏன்னா, புதுக்கோட்டை டு சென்னை ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு சில திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த திங்ஸை வாங்கிறதுக்காக நான் திருச்சி டிமார்ட்டில் இறங்கி அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வியூ. நான் முக்கியமாக கிச்சன் சம்மந்தப்பட்ட சில திங்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். மற்ற எந்த செக்ஷனுமே நான் போவே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 kg, 3 kg, 5 kg ஸ்டோர் பண்ணுற மாதிரி. மூணு பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399, 229 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. ரொம்பவும் குவாலிட்டியாக நல்லா இருந்தது. பிளாஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க, அதாவது திக் பிளாஸ்டிக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்க இதை வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நானாக இருந்தாலுமே வாங்குவேன். இதனோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் கூட நீங்கள் கடைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். மெஷர்மெண்ட்ஸ் கப்பு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஏற்கனவே நான் டிமார்ட்டில் பிளாக் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். 69 to 49 வந்து இருந்தது. எல்லாமே குவாலிட்டியாக இருந்தது. வாட்டர் கேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் குவாலிட்டியாக லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருந்தது. முக்கியமாக குழந்தைங்களுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரியான வாட்டர் கேன்ஸ்லாம் வந்து செம்ம டிசைனில் அழகாக இருந்தது. சோப்ஸ் வைக்கிற மாதிரி ஹோல்டர்ஸு, டிஷ் வாஷ் வைக்கிற மாதிரி, அதாவது டிஷ் வாஷும் இருக்கட்டும், இல்லை நார்மல் சோப் பாக்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற பாடி சோப் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 29 to 39, 49 rupees வந்து அவைலபிளாக இருந்தது. இந்த ஹோல்டர் வந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஃபேவரட். நீங்கள் ஹேண்ட்பேக்ஸ்லேருந்து துப்பட்டாலேருந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இது மாதிரி ரெண்டு ஹோல்டர் ஏற்கனவே டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இது பாருங்கள், முட்டை விற்கிற மாதிரி பாக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய முட்டை யூஸ் பண்ணுறவங்களாக தான் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். கட்டிங் போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் அந்த டைம் அவைலபிளாக இருந்தது. இது மாதிரி நிறைய பேஸ்கெட்ஸ் ஆகியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்ஸ் தான். நம்ம வீட்டுக்கு அதை வாங்கிட்டு வந்தால் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. மசாலா பாக்ஸு, நான் இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப வந்து கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ எனக்கு மசாலா பாக்ஸ் வந்து ரெண்டு மூணு இருந்தானா, அதில் வந்து காரப்பொடி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நான் மசாலா பாக்ஸும் வாங்கிட்டு வந்தேன். 3-tier ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதுவும் லோ பட்ஜெட்டில் தான் இருந்தது. 229 to 340 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. கிளாஸஸ்லாம் வந்து அடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கையில் இழுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் ப்ரொவிஷன் ஸ்டோர் பண்ணுறது அதெல்லாம் வந்து வைக்கலாம். 3 baskets, 2 baskets, காம்போ பேஸ்கெட்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓப்பன் பேஸ்கெட்ஸும் இருந்தது, லிட்டோட பேஸ்கெட்ஸும் இருந்தது. லிட் பேஸ்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ், நம்ம கிளாத்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஹோல்டர் வந்து நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இது மாதிரி 4 holders வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் ஆர்கனைசர், கட்லரி ஆர்கனைசராக, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி பேஸ்கெட் அவைலபிளாக இருந்தது. பிளாஸ்டிக் தான், திக் பிளாஸ்டிக், பட் நல்லா இருந்தது ரொம்ப. 36 to 69 அந்த மாதிரி ரேட்டில் வந்து இருந்தது. 3-set basket வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வெளியே வைக்கிற மாதிரி இருக்கிற திங்ஸ்லாம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. இது ஸ்நாக்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டைட் கண்டெய்னராக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா கண்டெய்னர்ஸுமே. ஸோ இதுலேருந்து நான் தேவையான சில கண்டெய்னர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். டீ கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்குது, அதுவும் இல்லாமல் பிங்காண்ட்லேயும் வந்து இருக்குது. ஜூஸ் ஜார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 69 ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்கும். இது சில டைம் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 79 இருக்கும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா 99 இருக்கும். பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச். சின்னது பெருசு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 39 ஸ்டார்ட் ஆகுது, 99 வரைக்கும் எண்ட் ஆகுது. குட்டி குட்டி காஃபி கப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ட்ரே வந்து பார்த்திங்கன்னா வந்து காஃபி வந்து நம்ம எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வச்சு தர மாதிரியான ட்ரேஸ், அந்த மோல்டு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி பிளேட்ஸு, கப்பு, சூப் கப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸு, லிட் வந்து ரொம்ப டைட்டாக சூப்பராக இருக்குது. சால்ட் அண்ட் பெப்பர் வைக்கிற மாதிரி கிளாஸில் வந்து கண்டெய்னர் இருக்குது. நார்மல் கிளாஸஸ் நம்ம கேண்டில் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், குடிக்கவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி மக்ஸு,
எல்லாமே வந்து நார்மல் சைஸு. இது பெரிய காஃபி மார்க்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸாகவும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை பேர் பண்ணியும் எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில ஜூஸ் ஜார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் பீசஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரே கலரில் இருக்கிற மாதிரியான ஜூஸ் ஜார்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் ஜார் வந்து 69 அப்படின்றது வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். நான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா செட் வந்து 250க்கு தான் பார்த்துருக்கேன். இது வந்து சிங்கிள் பீஸ் வந்து 69 கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மாதிரியான சர்விங் பவுல்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சின்ன டீ கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செராமிக் டீ கப்ஸ். இதை வந்து நம்ம பில்லோ கவர் நம்ம ஷோஃபா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஃப்ரிட்ஜ் கவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ குவாலிட்டி, 69 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. டோர் மேட்டு கர்டன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச், 99, 199, 299 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. கர்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 7 feet கர்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 349, 399 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷைனிங் கிளாத்து அப்புறம் வந்து டிசைன்ஸ்லாம் வந்து அந்த வெல்வெட்டி டெக்ஸ்சரில் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்புறம் வந்து நார்மல் திவான் தலகாணி, நார்மல் தலகாணி எல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸு, 199 தான். ரொம்ப ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் சவுக்கின்னு நினச்சேன், பட் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் ஜுவல் ஆர்கனைசர் பாக்ஸுன்னு பார்த்தேன். சின்ன சின்ன ஐடல்ஸ் வந்து நம்ம டெக்கர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ஐடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. ரொம்ப கம்மி கலெக்ஷனாக தான் இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒரு க்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் நமக்கு. ஸோ அதுவும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வரு, நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸு, டப்பர் வேர் அந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்கிறது எல்லாமே அவைலபிளாக இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பு சைஸில் வந்து இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆள் நான் ஓவர் வியூ மட்டும்தான் காமிச்சிருக்கேன், வேறு எந்த பார்ட்மே நான் காமிக்கல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்றது காமிக்கிறேன். இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது, ஜஸ்ட் நான் வாங்கின பர்ச்சேஸ் பண்ணதை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சி யூ லேட்டர், பாய்.